गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भेषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। அம்பாளோட அபரிமிதமான கட்டாட்சத்தினாலையும் ஆச்சாரியாளோட ஆசிர்வாதங்கள்னாலையும் தேவி மகாத்மியத்தில் குப்தவதி முதலான பாஷ்யங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி தேவி மகாத்மியத்தினுடைய ரகசியார்த்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். போன கிளாஸில் அம்பாளோட பரம கிருப்பையினால் நவாட்சரி மந்திரத்தோட அர்த்தத்தை பார்க்குற புண்ணியம் நம்மளுக்கு கிடச்சிது. டாமர தந்திரம் அப்படிங்கிற தந்திரத்துலேருந்து பாஸ்கர் ராயர் ஒரு மூணு லைன் எடுத்து அதுதான் நவாட்சரி மந்திரத்தோட அர்த்தம்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். நிர்தூத நிக்கிலத்வாந்தே நித்தியமுக்தே பராத்பரே அகண்ட பிரம்ம வித்யாயை சித் சதானந்த ரூபிணி அனுசந்தத்மஹே நித்யம் வயம் துவாம் ஹிருதயாம்புஜே அப்படிங்கிறது தான் மூணு லைன். அகண்ட நிக்கில துவாந்தே, அழிக்கப்பட்ட அனைத்து அஜ்ஞானங்களையும் உடையவளே, எல்லா அஜ்ஞானத்தையும் அழிப்பவளேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறதே அதுதான் ஐம் பீஜம்னு சொன்னார். நித்தியமுக்தே அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற போது அதுதான் ஹ்ரீங்கிற பீஜம் அப்படின்னுட்டு சொன்னார். அதற்கு அடுத்தது பராத்பரே அப்படிங்கிறத சொல்கிற போது இந்த பராத்பரேங்கிற பீஜம் தான், பராத்பரேங்கிறது தான் க்ளீங்கிற பீஜம் அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னார். இப்போ ஐம் ஹ்ரீம் க்ளீம் அதில் ஆச்சு. ஆனதுக்கப்புறமா அகண்ட பிரம்ம வித்யாயை அப்படிங்கிறது சாமுண்டாயைங்கிறத குறிக்கிறது அப்படின்னுட்டு சொன்னார். சித்து சத்து ஆனந்த ரூபிணிங்கிறது வித்து ச ஈங்கிற விச்சேங்கிறத குறிக்கிறது. அப்படியாப்பட்ட ஒன்றை நாங்கள் பிரம்மஜானத்தின் பொருட்டு எங்களுடைய ஹிருதயம் என்னும் தாமரையில் நித்தியம் அனுசந்தானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு மூணு லைன் பாஸ்கர் ராயர் சொன்னார். மகாசரஸ்வதி சிதே, மகாலக்ஷ்மி சதாத்மகே, மகாகாளி ஆனந்த ரூபே, த்வது தத்துவஜான சித்தையே அனுசந்தத்மஹே சண்டி வயம் துவாம் ஹிருதயாம்புஜே. ஐம் என்னும் மகாசரஸ்வதியாகிய சித்ஸ்வரூபிணியே, ஹ்ரீம் என்னும் மகாலக்ஷ்மியான சத் ஸ்வரூபிணியே, க்ளீம் என்னும் மகாகாளி ஸ்வரூபமான ஆனந்த ரூபிணியே, உன்னை உள்ளதை உள்ளவாறு அறியும் வண்ணம் அறிவதன் பொருட்டு என்றும் எங்கள் மனத்தாமரையில் போற்றுகிறோம் அப்படின்னுட்டு சொன்னார். இதுவரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம், ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஆனால் நிறைய கேள்விகள் மனசில் வந்துடுச்சு. முதல் கேள்வி என்ன வந்ததுன்னா, ஐயா பிரதம சரித்திரத்துக்கு ஐம் நம சண்டிகாயின்னு ஆரம்பிக்கிறோம், மகாகாளி சக்தின்னு மகாகாளியைத்தானே அங்கே சொல்கிறோம், மகாகாளின்னுட்டு எப்படி ஐம் சொல்கிறோன்னு புரியலையே. மகாகாளிய தேவதான்னு சொல்லுட்டு பிரம்மா ரிஷி மகாலட்சுமி மகாகாளி தேவதான்னு சொல்லுட்டு ஐம்னு சொல்கிறேள், இங்கே மகா சரஸ்வதிங்கிறேளே, உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷனா? மகாகாளியா மகா சரஸ்வதியா எங்களுக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டேளே. ஐங்கிறது மகா சரஸ்வதினு சொல்லுட்டு பின்ன பிரதம சரித்திரத்தில் மகாகாளிர் தேவதான்னு சொல்கிறேளே, அது ஒரு க்வெஸ்சன் வந்தது. ரெண்டாவது, சுவாமி ஹ்ரீம்னு சொல்கிறேளே மகாலட்சுமிக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீம் தானே மகாலட்சுமி பீஜம், எங்கேருந்து திடீர்னு ஹ்ரீம்னு சொல்கிறேள்? ஹ்ரீம் எப்படி மகாலட்சுமியினுடைய பீஜமாச்சு? அது மாயா பீஜம் புவனேஸ்வரி பீஜம்னெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு ரெண்டாவது க்வெஸ்சன் நம்மளுக்கு வந்துச்சு. மூணாவது, இப்போ நீங்கள் என்ன சொன்னேள்? க்ளீம்னு சொன்னேள் மகாகாளிங்கிறேளே,
மகாகாளி ஆனந்த ரூபேன்னு கிளீம சொல்றாளே, கிளீம் ஆனந்த ரூபம் சம புரியுறது. கிளீம் எப்போ மகாகாளியா ஆச்சு? கிளீமுக்கும் மகாகாளிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி ரொம்ப குழப்பமாக இருக்கே. மகாகாளியும் மகா சரஸ்வதியும் இன்டர்சேஞ்ச் ஆகிறாப்புல இருக்கே. ஒன்று ஸ்ரீம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹ்ரீம் சொல்கிறீளே. ரெண்டு, மூணாவது, காளி எப்போ க்ரீ க்ளீம்ங்கிற பீஜம் கிடச்சிது காளிக்கு, இது புரியலையே அப்படின்னு நம்ம கேட்போமோ இல்லையோ? ஏன்னா நம்ம படித்த அளவுக்கு தந்திர சாஸ்திரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான். பாஸ்கர் ராயர் சொல்கிறாருனாக்க அவர் தப்பாக ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் நமக்கு கேள்வி, இந்த கேள்வி மனசில் வருதே, வராமல் இல்லையே. ஐயம் திரிபுர அறிய வேண்டுமானால் இந்த கேள்விகளுக்கு விளக்கம் தேவையாச்சே. யார்கிட்ட போவோம்? பாஸ்கர் ராயர்கிட்டயே தான் திருப்பி போகணும். பாஸ்கர் ராயர் என்ன சொல்கிறார்? யத்யபி ஸ்ரீமித்யேவ பீஜம் மகாலட்சுமியாக பிரசீதம் ந ஹ்ரில்லேகையா ததாபி ஹகார ஷகாரயோஹோ ஊஷ்மத்வேன சாஜாத்யா ந அதீவ பேதா. ஹ்ரீம்கும் ஸ்ரீம்கும் பேதம் ஜாஸ்தி இல்லைப்பா. நான் ஒத்துக்கிறேன், ஸ்ரீம்னு விட்டு தான் எல்லாரும் மகாலட்சுமியை சொல்கிறா, அதுதான் பிரசித்தம். ஹ்ரில்லேக்கையினால், ஹ்ரீம் என்னும் பீஜத்தினால் பிரசித்தம் இல்லை. பிரசித்தம் இல்லைங்கிறதுனால அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஹகாரத்தையும் ஷகாரத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் நீ, ஏன்னா ரெண்டும் சாஜாத்தியம், ரெண்டும் ஒரே ஜாத்தியை சேர்ந்தது. அது என்ன ஒரே ஜாதி அப்படின்னு கேட்போம் மூலியோ நம்ப? அதுவா அக்ஷரங்களை கான்சோனன்ஸை பர்டிகுலர்லி ஸ்பர்ஷம்னு பிரிக்கிறோம். காவிலிருந்து மா வரைக்கும் இருக்கும் எழுத்துக்களை ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். அந்தஸ்தம்னு சொல்கிறோம். யாரா லாவாவ, யாரா லாவாங்கிற நாலு எழுத்துக்களும் அந்தஸ்தம்ங்கிற குரூப்பை சேர்ந்தது. ஊஷ்மா அப்படிங்கிறது ஷா ஷ சா ஹா அப்படிங்கிறத குறிக்கிறது. அதுக்கு ஏன் ஊஷ்மான்னு பேர், இதுக்கு ஏன் ஸ்பர்ஷம்னு பேர், இதுக்கு ஏன் அந்தஸ்தம்னு பேருங்கிறதுக்கெல்லாம் வியாக்கரணத்தில் ரொம்ப விஸ்தாரமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கா. ஸோ ஏதோ ஒரு பேஸ் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் என்ன பேஸ்ன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இல்லை, இத்தனை புரிஞ்சுக்கணும். ஷா ஷ ச ஹா இந்த நாலும் ஊஷ்மாங்கிற குரூப்பை சேர்ந்தது. இந்த நாளும் சஜாத்தியம், சஜாத்தியமானதுனால ஹாவையும் ஷாவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சார் அது வாஸ்தவம், நீங்கள் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்கிறீங்கள, இந்த மாதிரி வேறு ஏதான் பிரமாணம் இருக்கா? வேற எங்கேயா இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கா? வேறு யாரான்னு பெரியவா சொல்லிருக்காளா அது இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்படின்னு கேட்போமோ இல்லையோ நம்ம? இப்போ அதற்கு பதில் சொல்கிறார், அதற்கு நான் பதில் சொல்கிறேன், அவர் சொல்லலை நான் சொல்கிறேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அம்ருத்யு சர்வத்ருக் சிம்ஹா அப்படின்னு ஒரு லைன் வருது. இப்போ இந்த சிம்ஹா அப்படிங்கிறதுக்கு பகவத் பாதாச்சாரியால் என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கார்? ஹினஸ்தி இதி சிம்ஹா. ஹினஸ்தினா கொள்கிறான் அர்த்தம். ஹினஸ்தி இதி கொள்கிறான் என்பதினால் சிம்ஹா. ஹினஸ்தி இதி ஹிம்சஹான்னு தானே வந்திருக்கணும். ஹிம்சஹான் வராமல் சிம்ஹான்னு வந்து ஹீ இருக்கும், ஹா இருக்க வேண்டிய இடத்துல சாவும், சா இருக்கிற இடத்துல ஹாவும் வந்திருக்கே, வரும். ஏன் ஊஷ்மா இன்டர்சேஞ்சபிள் இல்லையா? சார் ஹினஸ்தீனா கொள்கிறான்னு அர்த்தம். விஷ்ணு யாரை சார் கொல்றான்? விஷ்ணுவோ காக்கும் கடவுள்னு சொல்கிறேள், யாரை கொலை பண்ணுறான்? அப்பா ஹினஸ்தி ஸ்மரண மாத்திரேன சமஸ்த பாபான் இதி சிம்ஹா. நினைத்த மாத்திரத்தில் அனைத்து பாவங்களையும் கொள்கிறான். அது எப்படி அப்படின்னா, அவனில் நம்மை நாம் ஆட்படுத்தி கொண்டோமேயானால் செய்த பல பழைய கர்மாக்களினுடைய மூட்டை இருக்கே, சஞ்சித கர்மா அத்தனையும் ஒழிஞ்சு போயிடுறது.
அவனிடத்தில் நம்மை ஆட்படுத்தி கொண்டு விட்டோமே ஆனால் இனி செய்யும் கர்மா எதினாலும் நம்மளுக்கு தோஷம் ஒட்ட போறதில்லை, அதனால ஆகாமி கர்மா கிடையாது. அவனிடத்தில் நம்மை ஆட்படுத்தி கொண்டு விட்டோமே ஆனால் பிரம்மஜானம் ஏற்பட்டு விடுறது, அதனால பிராரப்தத்தினால உண்டாகிற கஷ்டங்கள் இந்த சரீரத்துக்கு நமக்கு ஒன்றும் இல்லைங்கிற பரிபக்குவம் ஏற்பட்டு விடுறது. நாம் எப்பவும் சுக்கமாகவும் அனந்தமாகவுமே இருக்கிறோம், பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் உழல்றதுன்னு ஆயிடுறது. அதனால் நினைத்த மாத்திரத்தில் அனைத்து கர்ம மூட்டைகளையும் கொள்கிறான் என்பதினால் ஹினஸ்தி இதி ஹிம்சஹா இல்லை சிம்ஹா எழுத்து வாரிருக்கு. ஒருவேளை ஆதிசங்கரர் தப்பாக எழுதியிருப்பரோ, ஒரு ஆதிசங்கரர் எழுதினார்னு சொல்லிட்டேளே, இல்லைப்பா பாஸ்கர் ராயரும் அதே தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, அந்த இடத்துல சிம்ஹாசனேஸ்வரிங்கிறத அர்த்தம் பண்ணுற போது ஹிம்சன்னு அர்த்தம் பண்ணுறார். ஸ்ரீமாதாங்கிறவள் ஜனனி சிருஷ்டியை குறிக்கிறது, மகாராஜ்ங்கிறது ஸ்திதியை குறிக்கிறது. ஏன்னா அவள் தான் ராஜ்யம் பரிபாலனம் பண்ணுறா, அதனால் ஸ்திதி காரணமாக இருக்காங்கிறத குறிக்கிறது. சிம்ஹாசனேஸ்வரிங்கிறத ஹிம்சன்னு மாற்றிக்கணும். ஹிம்சைனா எல்லாவற்றையும் அழிப்பவள், காளியாக மாறி லயம் பண்ணுறாள்ங்கிறதுனால ஹிம்சைங்கிறது சிம்மாசனேஸ்வரின்னு ஆயிருக்கு. அப்போ இவ்வளவு இருக்கிறதுனால ஹாவும் சாவும் மாற்றப்படக்கூடும்னு தெரியறது. அது சரி சார், ஹாவும் சாவும் சரி, இங்கத்தோ ஷான்னா இருக்குது, ஹா ஹ்ரீம்ங்கிற இடத்துல ஸ்ரீம்னா வருது. அப்போ எல்லாம் ஒரே கூட்டம் தானே, ஷா சா ஷா சா ஹா நாலும் ஊஷ்மா, அதனால் மாறுறது. சாவும் ஹாவும் மாறுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஷாவும் ஹாவும் மாறும். இவ்வளவு சந்தேகப்படுறேங்கிறதுனால அவனுக்கு இன்னொரு பிரமாணமும் தரேன். வேதத்திலேயே இதுக்கு பிரமாணம் இருக்கு. ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மிஷ்ச பத்னோ அஹோராத்ரே பார்ஷ்வே, அங்க ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மிஷ்ச பத்னோ அப்படின்னு இருக்கோ இல்லையோ, ஹ்ரீயும் லக்ஷ்மியும் பத்தினின்னு சொல்லியிருக்கிறதுனால அது ரெண்டும் ஒன்றுன்னு ஆயிடுது இல்லையோ. அப்போ ஹ்ரீம் தான் ஸ்ரீம். அது மட்டும் அல்ல, வேதங்களில் மற்ற சாக்கைகளில் ஹ்ரீங்கிற இடத்துல ஸ்ரீங்கிறது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேன், அதனால் ஹ்ரீம் இஸ் ஈக்வல் டு ஸ்ரீம்னு நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு பாஸ்கர் ராயர் நம்மளுக்கு சொல்லிதரார். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால ஹ்ரீமும் ஸ்ரீமும் ஒன்று, ஹ்ரீங்கிறது மகாலட்சுமி பீஜம்னு நான் ஒத்துண்டுட்டேன். இந்த மகாகாளி மகாசரஸ்வதி இன்டர்சேஞ்ச் புரியல, அதோட க்ளீம்ங்கிற பீஜம் எப்படி காளிக்கு சேர்ந்ததுன்னு புரியலையே சுவாமி. அப்பா அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. மகாகாளி மகாலட்சுமியை பற்றி ஒரு நிமிஷம் கழித்து சொல்கிறேன். முதல்ல நீ இந்த காளிக்கு ஏன் க்ளீம்னு கேட்டியோ இல்லையோ அதுக்கு ஒரே லைனில் அர்த்தம் சொல்லிவிடுறேன். உனக்கு அந்தஸ்தங்கிறது யாரா லாவான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஊஷ்மாவில் ஒன்னோட ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்ன மாதிரி அப்போ அந்தஸ்தத்துலேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். லா இருக்கிற இடத்துல ராவை போடு, லா இருக்கும் இடத்தில் ராவை போட்டால் க்ரீம் வந்துடுவேப்பா. க்ரீம் 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 ஹும் ஹும் ஹ்ரீம் ஹ்ரீம்னு தானேப்பா பீஜம் சொல்கிற காளிக்கு. க்ளீம்ங்கிற இடத்துல லாவிற்கு பதிலாய் ராவை போட்டாயே ஆனால் க்ரீம் என்னும் தாரா பீஜம் என்ன வருதோ அந்த க்ரீம்ங்கிற தாரையானது காளியினுடைய தாரா இல்லையோ, காளியினுடைய பீஜதாரா. லகாரஸ்ய ஸ்தானே ரேப யோஜனேன காளி பீஜதாரஸ்தயோஷ்ச அந்தஸ்தேனைவ ஐக்கியாது ந அத்தியந்தம் பேதா. ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் பேதம் இல்லைப்பா. என்ன ரா இருக்கிற இடத்துல நீ லா இருக்கிற இடத்துல லாவை போடணும், போட்டேன்னா தானாகவே உனக்கு க்ரீம் வந்துடும். லாவர்களுக்கு ராவை போடுறதுக்கு வியாகரணம் பர்மிட் பண்ணுறது. சரி, இதெல்லாம் சொல்லுட்டேள். இப்போ இந்த மகாகாளி மகாலட்சுமிக்கு எப்படி சொல்கிறது, அது ஒன்றும் புரியலையே. அப்படின்னா அப்பா மகாகாளியும் மகாலட்சுமியும் ஒன்றுன்னு எல்லா தந்திரசாஸ்திரங்களும் சொல்கிறதப்பா, நான் மாத்திரம் சொல்லலை. மகாகாளியும் மகாலட்சுமியும் மகாகாளியும் மகாசரஸ்வதியும் ஒரே தேவதை தான், பீஜத்தினால மாறியிருக்கு.
உனக்கு மாறினதா தெரியறதுன்னு தந்திரசாஸ்திரங்கள் சொல்றது. தந்திர அந்தரேஷு, வேற தந்திரங்கள்ல காளி சரஸ்வதியோகோ, காளிக்கும் சரஸ்வதிக்கும் வாஸ்தவிக அபேதா, வாஸ்தவிகமா உண்மையில அபேதம் அபிப்ரேத்திய, அபேதங்கிறத மனத்தில் கொண்டு பீஜயோகோ வைபரீத்தியம், பீஜங்கள் மாத்திரம் வேற வேறையா இருக்கு, இங்க ஐம்னு இருக்கு, இங்க கிரீம்னு இருக்கு. இப்படி பீஜயோகோ வைபரீத்தியாத் பேத வியவஹாரோபி திருஷ்யத்தே, பேதம் ஏன் உனக்கு தெரியுதுன்னா பீஜம் வேற வேறையா இருக்கிறதுனால, வாஸ்தவத்துல ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு இங்க இவர் சொல்லிட்டார். இவர் சொல்லுட்டாருங்கிறதுனால நம்ம ஒத்துக்கிறோம், ஆனாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக நம்மளுக்கு உதைக்கிறது. எப்படி மகாகாளி சொல்கிற இடத்துல மகா சரஸ்வதியை சொல்கிறதுன்னு நம்மளுக்கு மனசில் ஒரு சம்சயம் போலியே, க்ளீம்க்கு க்ரீம் ஒத்துக்க முடியறது, ஹ்ரீம்க்கு ஸ்ரீம் ஒத்துக்க முடியறது. மகாகாளியும் மகா சரஸ்வதியும் தந்திராந்தரங்களில் ஒன்று தான்னு பாஸ்கர் ராயர் சொன்னாலும் என்னமோ மனசில் நிரடுறது நம்மளுக்கு. பரவாயில்ல, நிரடட்டம். முதல் அத்தியாயம் முதல் சரித்திரத்தில் பார்க்கும் காலத்தில் அதை ஆரம்பிக்கிற போது நாம் கொஞ்சம் விஸ்தாரமாக இதை பற்றி விசாரம் பண்ணுவோம். ஏன்னா நம்மள்கிட்ட கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது விசாரம் பண்ணுறதுக்கு. ஏன் மகாகாளியும் மகா சரஸ்வதியும் இன்டர்சேஞ்சபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு பார்ப்பதற்கான அவசரம் கிடைக்கும். ஏன் கேட்டால் மகாகாளியை தேவதேன்னு சொல்லிட்டு ஐம் நமஸ்சண்டிகாயின்னு ஆரம்பிக்கிறோம். மகாகாளி தேவதான்னுட்டு ஐம் நம்ம சண்டிகாயின்னு ஏன் ஆரம்பிக்கிறோம்னு கொஞ்சம் நம்ம விஸ்தாரமாக பார்ப்போம். நம்மளுடைய சுயமான அறிவை கொண்டு கொஞ்சம் லாஜிக்கலாக பார்த்தோமானால் நம்மளுக்கு விளங்கிடும். அதனால் இப்போது பாஸ்கர் ராயர் சொன்னால் தப்பாக இருக்காதுங்கிற அளவில் ஒத்துக்கொண்டு மேலே போவோம். இப்போ நம்மளோட மூன்று சந்தேகங்கள் இருந்தது, மூன்று சந்தேகத்துக்கும் பதில் சொல்லிட்டார். க்ளீமும் க்ரீமும் ஒன்று தான்னுட்டார், ஹ்ரீமும் ஸ்ரீமும் ஒன்றுன்னுட்டார், மகாகாளிக்கும் மகா சரஸ்வதிக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லிட்டார். சரி, இப்போ மேல அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ இத்தனையும் சொன்னேன்னு, இதெல்லாம் நான் சொல்ல என்னுடைய மூதாதையர்கள் சொன்னதுன்னு பாஸ்கர் ராயர் ஒரு புள்ளி வைக்கிறார். இப்போ இத்தனை வரைக்கும் நான் சொன்னேன்னு, இதெல்லாம் பிராச்சீனைகி வர்ணித பிராயா, எனக்கு முன்னாடி இருந்த பெரியவாள்லாம் அப்படி சொன்னாங்கிறதுனால நான் இப்படி உங்களுக்கு ஐமுறையும் கிளையும் சாமுண்டாயை விச்சேக்கு டாமர தந்திரத்திலேருந்து எடுத்து உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். நான் என்ன பண்ணேன்னா சம்யக்கு பரிஷ்கிருத்திய உக்தாக, நான் நன்னா கொஞ்சம் விளக்கினேன். அவள்லாம் வந்து கோடு காமிச்சிட்டு போனால் உங்களுக்கெல்லாம் நன்னா புரியணுங்கிறதுக்காக நான் விளக்கினேன். இதெல்லாம் நானாக சொன்னேனோன்னு கோட்டையிலானா நானாக சொல்லலை, நான் பெரியவாள்ல என்ன சொன்னாலோ அதை உங்களுக்கு விளக்கினேன்னு ஆறு சொல்கிறா பாஸ்கர் ராயர் நம்மளுக்கு சொல்கிறார். அப்படி யாராவது ஒருத்தர் சொன்னால்னா என்ன அர்த்தம், அவள்லாம் சொன்னால் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்டேன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவேன், பெரியவாள்லாம் சொல்லியிருக்காளேங்கிறத விளக்கி உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் என்ன கேளுங்கோ நான் உங்களுக்கு வேறு விதமாக ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன்னு அர்த்தம். அப்போ தானே அப்படி சொல்லுவோம். இப்போ பாஸ்கர் ராயர் அதுக்கு தான் பீடிகை போடுறார், பிராச்சீனைகி உக்தம் பரிஷ்கிருத்திய என்னால் சொல்லப்பட்டதுன்னுட்டேன். சரி, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன் சுவாமி, உங்களை தானே குருன்னு கேட்டுட்டு வந்திருக்கோம் நாங்கள், நீங்கள் சொல்கிறத எங்களுக்கு சொல்லுங்களேன்னு நம்ம கேட்போம் இல்லையோ பாஸ்கர் ராயரை. அதர் சொல்கிறார், நீ வாஸ்தவத்தில் பார்த்தேன்னா இதை கொஞ்சம் இழுத்து தான் அர்த்தம் சொல்லும்படியாக இருந்தது, பெரியவாள்லாம் சொல்லிருக்காளேங்கிறதுனால கொஞ்சம் இழுத்து அர்த்தம் சொன்னோம். டலையோர் அபேதம்னு முதல்ல சொன்னோம், அக்னிமீளே புரோஹீதம் அப்படிங்கிறத அக்னிமீடே அப்படின்னு சொன்னோம், லாவும் டாவும் ஒன்றுன்னு முதல்ல இழுத்தோம், அப்புறம் சமுண்டான்னு வந்திருக்கணுமே நீ கேட்டால் அதுக்கு பிரசோதரா நியாயம்னுட்டு நியாயம் சொல்லிட்டு சாமுண்டான்னு சொன்னோம். உனக்கு மனசில் சம்சயம் ஏற்படுறது ஏண்டாவளவு இழுத்து அர்த்தம் சொல்கிறாளேன்னு. ஒரு வார்த்தையானது வழக்கத்தில் வந்து விட்டதேயானால் வார்த்தை முதல்ல வழக்கத்தில் வந்ததா, கிராமர் முதல்ல வந்ததானா, வார்த்தை தான்ப்பா வழக்கத்தில் வந்தது. அதனால் கிராமரை கொஞ்சம் இழுத்து நெளிச்சு அர்த்தம் சொல்லணும். அதனால் நான் இழுத்து நெளிச்சு அர்த்தம் சொன்னேன், ஏன்னா பெரியவாள்லாம் அப்படி சொல்லிருக்காளேன்னு. உண்மையில் பார்க்க போனால் ரொம்ப ஈஸியாக இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும், இதே அர்த்தத்தை நான் ரொம்ப ஈஸியாக உனக்கு சொல்கிறேன் பாரு அப்படிங்கிறார் அவர். வஸ்துதா லக்ஷண விரோதஸ்ய சாந்தசத்வேன பிரசோதராதி பாட பாட கல்பனையாச்ச சமாதானசிய அவிசேஷாத்
நான் சொன்ன ஆன்சர் இருக்கே தட் இஸ் நாட் பர்டைனிங் டு அ ஜெனரல் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். நான் ரொம்ப ஏதோ இழுத்து பிடிச்சி சொன்னேன். ஏன்னா சாந்தசம் மா பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்கிறதுனால இழுத்து சொன்னேன். அந்யோபி பிரகாரா சுவச்சா, எங்கிட்ட வேற ஒரு வழி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன் பார். இதே அர்த்தத்தை ஐம் கிரீம் கிளீமில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெறும் பீஜம். அது புரிஞ்சு போச்சு. இப்போ சாமுண்டாயைக்கும் விச்சைக்கும் தான் இழுத்து இழுத்து அர்த்தம் சொல்லும்படியாக ஆச்சு. விச்சேவை வித்து ச ஈன்னு பிரிக்கும்படியாக ஆச்சு. வாஸ்தவத்தில் நியாசம் பண்ணிக்கிறதே விச்சேன்னு தான் சொல்கிற, வித்து ச ஈன்னு பிரிக்கல நீ, வெறும் விச்சேன்னு நியாசம் பண்ணிக்கிற. அதனால் விச்சையை பிரித்த உடனே உனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுது. சாமுண்டாயிங்கிறதுக்கு நான் எங்கெங்கேருந்தோ இழுத்து சமுண்டாங்கிறத சாமுண்டான்லாம் ஆச்சுன்னு சொல்லும்படியாக ஆச்சு. இது ரெண்டுமே பண்ணாத, ரொம்ப சிம்பிளாக உனக்கு நான் அர்த்தம் சொல்லித்தரேன் பாரு இப்போ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாஸ்கர் ராயர். பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு அர்த்தம் சொல்கிறதா இருந்தால் இப்படி வேணாலும் வச்சுக்கோ, அப்படி வேணாலும் வச்சுக்கோ, இப்படி வேணாலும் வச்சுக்கோ, எப்படி வச்சுட்டாலும் ஒரே அர்த்தம் தான், நாலு வழி நம்மளுக்கு காட்டுவா. அதுவும் இவரை மாதிரி இருக்கிற பெரிய ரொம்ப வித்வான்கள்லாம் எப்படி ஹ்ரீஷ்டத்தே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ சொல்லுட்டு வேறு சாக்கைகள்லாம் அப்படி இருக்குதுன்னெல்லாம் சொல்கிறாளோ, இல்லை அதோடு மட்டும் இல்லை ஊஷ்மா இப்படி நிறைய வழி காமிச்சு கொடுப்பா நம்மளுக்கு. ஏன்னா நம்ம மனசில் இருக்கிற சம்சயம் முழுக்க போகணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறதுங்கிறது அவளோட கருணை. அப்படி இப்போது இந்த சாமுண்டா பதத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா அங்கே தானே நம்ம இழுத்தோம் டளையோர் அபேதம், சமுண்டாங்கிறதுக்கு பிரசோதரா நியாயம்லாம் சொன்னோமோ இல்லையோ, அதனால முதல்ல அதை எடுத்துக்கிறார். இப்போ சமு சமு அப்படின்னு சொன்னால் சாப்பிடக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். சமு அதனே, அதனம்னா சாப்பிட்றது, சாப்பிடக்கூடிய வஸ்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சமு அதனேனா சமுங்கிறது சாப்பிட்றதுன்னு அர்த்தம். சாமுனாக்க அப்போ என்ன, அதனீய வஸ்து, சாப்பிடக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். சாப்பிடக்கூடிய வஸ்துனா என்ன, அழியக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். அழியக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தையும் சாமும் டாபயதி உட்டாபயதி அப்படின்னா ந விஷயீ கரோதி. அழியும் அனைத்து விஷயங்களையும் ஒரு பொருளாக கொள்ளாதது எதுவோ, ஒரு பொருள் இல்லை என்று காண்பித்து கொடுப்பது எதுவோ, அழியும் பொருள்கள் அனைத்தையும் இது ஒரு பொருள் அல்ல என்று எது காண்பித்து கொடுக்கிறதோ, அனித்திய வஸ்துவை அனித்திய வஸ்து என்று காண்பித்து எது கொடுக்கிறது, அகண்ட பிரம்ம வித்யா. அகண்ட பிரம்ம வித்யானது அழியும் பொருள்களை ஒரு பொருள் அல்ல என்று காண்பித்து கொடுக்கிறது. சாமுண்டானா அகண்ட பிரம்ம வித்யாயின்னு சொன்னியோ இல்லையோ. சாமுனா உண்ணக்கூடிய பொருள், உண்ணக்கூடிய பொருள்னா அழியும் வஸ்துன்னு அர்த்தம், அனித்திய வஸ்து. தம் உட்டாபயத்தினா ந விஷயீ குருதே, ஒரு பொருள் அல்ல என்று காண்பித்து கொடுக்கிறது. அதனால் சாமுண்டானா அகண்ட பிரம்ம வித்யா இப்படி சொல்லிட்டு போயே. இதை விட்டுட்டு ஏன் டளையோர் அபேதம் பிரசோதரா ஞானத்துக்கெல்லாம் போகிறேன், நியாயத்துக்கெல்லாம் போகிறேன். இப்படி ஒன்று சொல்லலாம். அப்போது அழியும் பொருட்கள் அனைத்தையும் ஒரு பொருள் அல்ல என்று காண்பித்து கொடுக்கும் வித்தைன்னு ஒரு அர்த்தம் பண்ணேன். இன்னொரு விதமாகவும் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஏகாட்சர நிகண்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா ஒரு அர்த்தம், ஆனா ஒரு அர்த்தம், ஈனா ஒரு அர்த்தம், ஈனா ஒரு அர்த்தம், அப்படி. இதில் நம்ம சாஸ்திரங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு அக்ஷரத்தை 18 விதமாக பிரயோகம் பண்ணலாம். என்ன சார் அது, என்ன 18 விதமாக பிரயோகம் அப்படின்னா, ஆ அப்படின்னு இந்த ஆவையே குறுக்கி கொஞ்சம் நீட்டி, ரொம்ப நீட்டி சொல்ல முடியறதோ இல்லையோ. இதற்கு ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புளுத்தம்னு பேர். ஆவை வாயாலையும் சொல்லலாம், மூக்காலையும் சொல்லலாம். மூக்கால பேசுறான்னு சொல்கிறோமோ இல்லையோ. முகம் லேனா நாசிகா அப்படிங்கிற ரெண்டு விதம், ஆ அப்படின்னு சொல்லலாம், ஆ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆ அப்படின்னு சொல்கிறது சில பாஷைகளில் ரொம்ப முக்கியமான பிரயோகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். இப்போது வாய் வழியாக சொல்லலாம், அதையே மூக்கு வழியாக சொல்லலாம். இது ரெண்டாச்சா? இப்போ 3x2 பர்மிட்டேஷன் 6 ஆச்சு. இப்போ இன்னொன்றும் இருக்குது, ஆ அப்படின்னு
சமநிலையில் சொல்கிறது, கீழே இறக்கி சொல்கிறது, மேலே ஏற்றி சொல்கிறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம்னு சொல்கிறோம். வேதத்தில் இதை யூஸ் பண்ணுறோம். உண்மையில் பார்க்க போனால் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தத்தினால அர்த்தமே மாறும்னுட்டு சொல்கிறோம். விசேஷமாக கதை வேறு ஒன்று சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஒரு சமயத்தில் த்வஷ்டாவானவர் இந்திரனை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவருக்கு பழி தீர்த்துக்கணும், ரிவெஞ்சு. இந்திரனை கொல்றதுக்கு ஒரு யாகம் பண்ணினார். அந்த யாகத்திலேருந்து ஒரு ராட்சசனை உண்டாக்கணுங்கிறதுக்காக பண்ணினார். பண்ணுறபோது இந்திரனை கொல்லக்கூடிய ஒருவன், ஒரு சத்ரு பிறக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். இந்திரனுடைய சத்ருவை வளர்த்து கொடுப்பாயாகனு யாகம் பண்ணுறார். என்ன சொல்லணும்னு நினச்சார் அவர், இந்திர சத்ரும் வர்தஸ்வா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சார். ஏன்? சத்ரு பலசாலியாக இருக்கணும், இந்திரன் பலசாலியாக இருந்துடக்கூடாது. இந்திர சத்ரும் வர்தஸ்வா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சார். சரஸ்வதி நாக்களை விளையாடிட்டா, இந்திரனுக்கு இன்னும் காலம் இருக்கே, என்னன்னு பண்ணினார், இந்திர சத்ரும் வர்தஸ்வா அப்படின்னு யாகம் பண்ணார். இந்திர சத்ரும் அது எப்படி இருக்கு? இந்திர சத்ரும் அது எப்படி இருக்கு? இந்திர சத்ரும் அப்படின்னு பண்ணியிருந்தார்னா சத்ருவுக்கு மேலே அந்த கோடு விழுந்திருந்திருக்கும், சத்ரு பலசாலியாக இருந்திருப்பன். இந்திர சத்ரும் இந்திரன் பலசாலி. இந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தத்தில் அத்தனை அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு எழுத்தை 18 விதமாக ப்ரனௌன்ஸ் பண்ணி 18 விதமான பலாபலன்களை அடைய முடியுங்கிறது சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு முக்கிய கோட்பாடு. இதற்கு இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம், நேரம் இல்லை நம்மளுக்கு. இதிலேருந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, வேதம் சொல்கிறவா ஜாகிரதையாக சொல்லணும், ஸ்வரமும் ப்ரொனவுன்சேஷனும் தப்பாதுக்கி சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியுது நம்மளுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஏகாட்சர நிகண்டூலேருந்து ஆரம்பித்தோம், அங்கே வருவோம். இந்த ஏகாட்சர நிகண்டூவில் சா என்னும் வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சா பும்சி சேத்தனே சந்திரே அப்படின்னு போகிறது. சந்திரனுக்கு சான்னு ஒரு அர்த்தம், சாங்கிற வார்த்தைக்கு சந்திரன் ஒரு அர்த்தம். சாரி, இப்போ சந்திரன்னா உங்களுக்கு என்ன மனசில் ஞாபகம் வரும்? குளிர்ச்சி, கண்ணுக்கு ஒரு ஆனந்தம், மனசுக்கு ஒரு ஹிதம். சந்திரன் மனோகாரகன் இல்லையா, மனத்தை கவர்வான் இல்லையா? மனத்திற்கு ஹிதம், மனோலயம், ஆனந்தம், குளிர்ச்சி, பிரகாசம், இத்தனையும் ஞாபகம் வருதோ இல்லையா உங்களுக்கு? சந்திரன்னு சொன்ன மாத்திரத்தில், இப்போ சந்திரன்னு சொன்னாலே ஞானமும் ஆனந்தமும் தானாக வருது வெளியில். ஆஹ்லாதம் பிரகாச குணம் இது ரெண்டும் வெளியில் வருதோ இல்லையோ? இந்த ஆஹ்லாதமும் பிரகாசமும் எதில் இருக்குது? பிரம்மம் அதுதானே. இப்போ சத்தியமாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. சித்துன்னா ஞானம், ஆனந்தம் அங்கேயே இருக்குது. அப்போது சந்திரவாச்சக ஆஹ்லாத பிரகாஷ குணயோகாத்து இஹ, இந்த கான்டெக்ஸ்டில் ஞானபர ஆனந்தபரோ வாசன்னு பிரம்மைவ பக்தி. இந்த கான்டெக்ஸ்டில் சான்னு சொன்னால் பிரம்மம்பா. இந்த பிரம்மத்தை ஆசமந்தாத் முண்டயதி இதி சா முண்டா. அது என்ன சார்? ஆசமந்தாத் முண்டனம்னா மொத்தமாக மொட்டை அடிச்சுடுறதுன்னு அர்த்தம். பிரம்மம் ஆனந்த் மொத்தமாக மொட்டை அடிக்கத, பிரம்மத்தின் பொருட்டு மொத்தமாய் மொட்டை அடிப்பதற்காக நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னா என்ன சார் ஒன்றும் புரியலையே அப்படின்னா, அப்பா முண்டனம்னா என்ன அர்த்தம்? முண்டனம்னா என்ன பண்ணுற? தலைன்னு சொன்ன மாத்திரத்தில் தலைமயிரியும் சொல்கிற இந்த முன்னாடி இருக்கே தலை உள்ள, அந்த தலைமயிருக்கு கீழே இருக்கே அந்த தலையுடைய தோல், அந்த தோலையும் சொல்கிறேன். இப்போது தலைமயிருக்கும் தலைக்கும் தாதாத்மியம், ரெண்டுக்கும் ஐடென்டிக்கல் நேம் இருக்குது, ஒரு சார்ட் ஆஃப் ஷேர்டு ஐடென்டிட்டி இருக்குது. தலைன்னு சொன்ன மாத்திரத்தை தலைமயிரியும் மீன் பண்ணுற, தலையையும் மீன் பண்ணுற. இதில் லெசர் ட்ரூத் எது? இதில் ரேஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா
தலைனாக்க தலையில் இருக்கிற அந்த உன்னுடைய தலையினுடைய மேல்பாகம் இருக்கே அது பிக்கர் ட்ரூத்தா தலைமயிர் பிக்கர் ட்ரூத்தா? தலையினுடைய மேல்பாகம் இல்லைன்னா தலைமையில் இருக்க முடியாது. தலைமையில் இல்லாமல் தலையில் நிறைய பேருக்கு இருக்குது, எனக்கே இது விழுந்துட்டு இருக்கு மேலே. அப்போது லெசர் ட்ரூத் எது? தலைமை. அப்போ முண்டனம்ங்கிறது என்ன பண்ணுறது? எது அல்பசத்தாவோ அதை நிரசனம் பண்ணி எது உண்மையான சத்தாவோ அதாவது தலை அதை காமிச்சு கொடுக்கறது. முண்டனம்ங்கிறது கேசத்தை வபனம் பண்ணி இந்த கேசத்துக்கு ஆதாரமாக எது இருக்கோ அதை காண்பித்து கொடுக்கிறது. பிரம்மத்தின் பொருட்டு அநித்திய வஸ்துக்களை நீக்கி நித்திய வஸ்துவை காண்பித்து கொடுப்பது என்ன? பிரம்மத்தை சுற்றியிருக்கும் நாம ரூபம் என்னும் பேத வஸ்துக்களை நீக்கி அத்தியாசத்தை நீக்கி பிரம்மத்தை காண்பித்து கொடுப்பது எது? ஆதாரமாகிய பிரம்மத்தை, அது பிரம்ம வித்யா. அப்போ சாமுண்டாயினா பிரம்ம வித்யின் பொருட்டுன்னு அர்த்தம். ஏன் சார்னா பிரம்மம், உது ஆசமந்தாத் முண்டயதி அப்படின்னா அதை மொத்த மீதி இருக்கிற அனித்திய வஸ்துக்களை நீக்கி அந்த பிரம்மத்தை காண்பித்து கொடுப்பது எது? பிரம்ம வித்யா. இப்படி சொல்லிட்டு போயே ஏன் டலையோர பேதம் எதற்காக பிரசோதரா நியாயம் ஒன்றும் வேண்டாமே. சார்னா சந்திரன், சந்திரன்னா பிரம்மம், பிரம்மம் ஆசமந்தாத் முண்டயதி. சரியா போச்சு, அப்படி வச்சுக்கோ. அப்படி சாமுண்டான்னு அர்த்தம் பண்ணிக்கோ. அப்படி இல்லையா? அது சரி, இதெல்லாம் சொல்கிறேனே, இதுக்கெல்லாம் ஏதாவது பிரமாணம் இருக்கான்னு கோட்பியோ இல்லையோ? கௌடபாதிய பாஷ்யே ஷரீரராஹித்ய லக்ஷண முண்டதாயா முண்டகோபனிஷதி புரோக்த ஷரீர விசேஷவத்தாயா முண்டதாயாச்ச சத்வாத் சாமுண்டாத்வம் இத்யர்த்த உக்தம். நான் சொல்கிறதுக்கு பிரமாணம் இருக்குப்பா. கௌடபாத பாஷ்யத்தை பாரு, மாண்டுக்கியோபனிஷத்தில் இருக்கு, முண்டகோபனிஷத்தில் இருக்குது. அதனால் நான் ஒன்றும் தனியாக எனக்காக சொல்லிவிடலை, இந்த மாதிரி அர்த்தம் பண்ணுறதுக்கு வழி இருக்குது, அதனால் நான் அர்த்தம் பண்ணுறேன். பிரமாணம் கிடச்சுடுத்தா இப்படி வேணாலும் புரிச்சுக்கோ. இப்படி புரிஞ்சுண்டேன்னாலும் அகண்ட பிரம்ம வித்யாதான். அப்படியும் இல்லையா, இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன் உனக்கு. சா அப்படின்னா புத்தின்னு அர்த்தம். சனா சந்திரன், சானா புத்தி. சானாம் புத்தினாம், புத்திகளுக்குள். புத்திகளுக்குள்னா என்ன? சுக்கத்திற்குள்னு எடுத்துக்கலாம். புத்தினால என்ன கிடைக்கணும்? சுக்கம் கிடைக்கணும். அப்போது புத்திகளுக்குள் இல்லைன்னா சுக்கங்களுக்குள்ள எது முண்டம் இவ? எது முண்டம்னா என்ன? சீர்ஷம். சர்வசியக அத்திரஸ்ய சிரப்பிரதானம். எல்லாத்துக்கும் தலைதானே முக்கியம். தலையாய புத்தி எதுப்பா? பிரம்ம வித்தை. வித்தைகளின் தலையாய வித்தை என்ன? சீருஷம் இவஸ்திதா சர்வோத்தமா சரம விருத்தி ரூபா பிரம்ம வித்யேதி யாவது. சான்னா புத்தி, வித்யான்னு எடுத்துக்கோ. வித்தைகளினுடைய முண்டம்னு சொன்னால் அதனுடைய சிரஸ்ஸு, சர்வ சிரஸ்ஸாக இருக்குது. வேத எல்லா வித்தைகளுக்கும்னா என்ன? ஒன்றும் இல்லை, பிரம்ம வித்யா. சரியா போச்சா? இப்போது சாமு உட்டாபயதி சாமுண்டா அப்படி எடுத்துக்கோ. ச ஆசமந்தாத் முண்டயதி பிரம்ம வித்யா எடுத்துக்கோ. அப்படி இல்லையா, சா முண்டான்னு பிரிச்சுக்கோ. வித்தைகளின் தலைன்னு எடுத்துக்கோ, சாமுண்டான்னு வச்சுக்கோ. எப்படி விட வச்சுக்கோ, எப்படி வச்சுட்டாலும் அகண்ட பிரம்ம வித்யா. இதெல்லாம் பற்றியோ இல்லையோ சிம்பிளாக சொல்லிவிட்டேன். டாலாவெல்லாம் இழுக்கலை நான் உனக்கு. உனக்கு நான் இங்கேருந்து எந்த நியாயத்தையும் கொண்டு வரலை. சிம்பிளாக இதே ஒரு வார்த்தையை எப்படி பிரித்தா எப்படி இருக்குங்கிறத பிரமாணத்தோடு சொல்லிவிட்டேன். நீ எப்படி எடுத்துட்டாலும் சாமுண்டான்னா பிரம்ம வித்யான்னு அர்த்தம். சார் இதெல்லாம் ரொம்ப லாஜிக்கலாலாம் நீங்கள் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் பக்தி பூர்வமாக சொல்லுங்களே. எனக்கு பக்தின்னா கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் லாஜிக்கு வியாக்கரணம்லாம் சொன்னேன்னா நான் கொஞ்சம் மந்த புத்தி அப்படின்னா. சரி, இப்போ அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எங்கிட்ட வழி இருக்குப்பா. அவள் சாமுண்டாங்கிற சப்தம் இருக்கே, அவளே சண்டிதான்ப்பா. அதவா சண்டிகா ரூப தேவதா பர ஏவ சாமுண்டா சப்தா. சண்டினாலே சாமுண்டான்னு தான் அர்த்தம். அது எப்படி சார் சொல்கிறேள் அப்படின்னா, இப்போ சண்டிக்கு ஹோமம் பண்ணுறேன்,
ஓமம் பண்ணுற உடனே ஸ்வாஹான்னு சொல்கிறேனோ இல்லையோ, வன்னி ஜாயா இருக்காளோ இல்லையோ, வன்னி ஜாயானா யாரு ஸ்வாஹா, இந்த ஸ்வாஹாவோட எதை சேர்த்து சொல்கிறேன், எந்த ஹோமம் பண்ணாலும் அக்னியே ஸ்வாஹா அக்னியே இதன் நமமா அப்படின்னு சொல்கிறேனோ இல்லையோ, ஓமைம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய் விச்சே ஸ்வாஹா என்ன சொல்கிறேன், சண்டிகாயா இதன் நமமான்னு நான் சொல்கிறேன் இல்லையே, சாமுண்டாயா இதன் நமமான்னு தானே சொல்கிறேன். சண்டீருடைய மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணால் என்ன சொல்கிறேன், சாமுண்டாயா இதன்னமமா அப்படின்னு தானே சொல்கிறேன். அப்போ சண்டினாலும் சாமுண்டானாலும் ஒன்றும் நான் எடுத்தேப்பா, நான் சொல்லலை, இதுக்கு ஒரு மீமாம் செய்யலை, நியாயம் இருக்கே. விதி சப்தசிய மந்திரத்துவம் இத்தி அதிகரண நியாய சித்தா, அதனால் சண்டி பரத்துவமான சாமுண்டாங்கிறது அதையே குறிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ சாமுண்டாயின்னு சொன்னால் நார்மலாக நீ என்ன சொல்லுவ, லக்ஷ்மியை நமஹா துர்காயை நமஹான்னு எல்லாத்துக்கும் நமஹா சேர்த்துன்றுவியோ இல்லையோ, அதே மாதிரி அப்படி சேர்த்துன்னுட்டு போயேன், அவனுக்கு பக்தி தானே வேணும், ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டா எய் நமஹா விச்சே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோயேன். சார் விச்சேன்னா அர்த்தம் புரியலையே, அதுக்கு வரேன்ப்பா. ஐம் ஹ்ரீம் க்ளீம்னா உனக்கு புரியறதோ இல்லையோ, மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகாலட்சுமி மகாகாளி ரூபமாக இருக்கும் சண்டிகா பரமேஸ்வரியே சாமுண்டாயின்னா இத்தனை அர்த்தம் உனக்கு வேண்டாமா, வேண்டாம், பிரம்ம வித்யாலாம் உனக்கு புரியலையா விட்டுடு. சாமுண்டானா சண்டின்னு நினச்சிக்கோ, மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி ஸ்வரூபமாக இருக்கும் சண்டிகையே உனக்கு நமஸ்காரம்னு நினச்சுண்டுடே. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கோ இல்லையோ, வாஸ்தவம் சார் நான் அப்படியே நினச்சிக்கிறேன். ஆனால் இந்த விச்சே புரியலையே, நீங்கள் வித்துச்ச ஈன்னு சொன்னேன்னா திருப்பி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த விச்சேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுங்களே. இந்த விச்சேங்கிற வார்த்தை நிறைய மந்திரங்களில் நான் பார்க்கிறேன். பகபுகே பகினி பகோதரி பகமாலே பக விச்சே, அது மட்டுமா இல்லை, அமோகே விச்சே ஸ்புரஸ்புர, இப்படி நிறைய மந்திரத்தில் இந்த விச்சே விச்சேன்னு வருது. அங்கெல்லாம் யாரும் வித்துச்சா ஈன்னு பிரிக்கலை சார். நியாசம் பண்ணிக்கிறது ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயி விச்சேன்னு ஒரே எழுத்தாக தான் சொல்கிறோம். ஆறு வேணுங்கிறதுக்காக இந்த வித்துச்சா ஈரெல்லாம் எதுவும் பிரிக்கலை. இப்படியெல்லாம் பிரிக்காததுனால அப்படி ஒரு அர்த்தம் சொல்லுங்களேன் சார், சொல்கிறேன்ப்பா அவனுக்கு. இப்போது ஐம் ஹ்ரீம் க்ளீம்னு சொன்னோமோ இல்லையோ, இந்த ஐம் ஹ்ரீம் க்ளீம் எல்லாம் அவ்யயம், டாவர தந்திரத்தில் அதெல்லாம் சம்போதனமாக எடுத்துட்டுது. ஹே மகாலட்சுமி ஏ மகா சரஸ்வதி ஏ மகாகாளின்னு இல்லையோ, நீ அதெல்லாம் வேண்டாம், அது எல்லாத்தையும் அவ்யயம்ங்கிறதுனால என்ன விபக்தி விடா நீ எடுத்துக்கலாம். இப்போ சாமுண்டாயிங்கிறது நாலாவது விபக்தியில் இருக்கோம் இல்லையோ, நாலாவது வேற்றுமை உருபில் இதெல்லாமும் நாலாவது வேற்றுமை உருபியாக போட்டுடும். மகாகாளி ஸ்வரூபமாகவும் மகாலட்சுமி ஸ்வரூபமாகவும் மகா சரஸ்வதி ஸ்வரூபமாகவும் இருக்கும் சண்டிகையே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு முதல்ல சொல்லுடு. விச்சேங்கிறது கேட்டையோ இல்லையோ, தது விசேஷணம் விச்சே இதி அகண்டம் அவ்யயம் மோச்சனார்த்தகம், மோச்சையன்னு அர்த்தம்ப்பா விச்சேக்கு. மோச்சையேங்கிற அர்த்தம் எப்படி சொல்கிறேன்னா, மற்ற மந்திரங்கள்லாமும் மோச்சையேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அக்க இந்த பகபுகே பக்னி பக விச்சேன்னு யூஸ் பண்ணுறதையும் அமோகே விச்சேன்னு சொல்கிற இடத்துலேயும் மோச்சையேங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீ எப்படி எடுத்துன்றும் சார், அதுக்கு எட்டிமாலஜி சொல்லப்படாதா? பரி, இப்போ எட்டிமாலஜி சொல்லி உனக்கு வித்துச்சின்னு சொன்னால் சண்டைக்கு வந்தேன், வியாக்கரணம் புரியலை என்ன, இப்போ இதுதான் எடுத்துக்கோன்னாக்கா அது எப்படின்னு பிரித்து சொல்லுன்னு என்ன சரிப்படாது இல்லையா? அதுக்கும் ஒரு ரூல் இருக்குப்பா. ஸ்வரோ ஸ்வராதேகே ஆக்ருதி கணத்வாத் அப்படின்னு, அதுக்கு ஆக்ருதி கணம்னு இருக்குது. அங்கே நம்ம ரொம்ப போவாண்டாம், போனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறார், இப்போ நீ இது யுகலமாக பிரிக்காதுக்கு மொத்தமாக அப்படியே தான் விச்சேன்னு யூஸ் பண்ணுறதுனாலையும் மற்ற மந்திரங்களத்தில் இருக்கிறனாலையும் மோச்சனம்னு நீ எடுத்துண்டுடு. இப்போ என்ன அர்த்தம் வரும், ததச்ச ஹே அம்ப பந்தகாரணி பூதாம் இமாம் ரஜ்ஜும் கிரந்தி விசர்ஜனாதினா மோச்சய இதி ஸ்திரீ சம்போத்ய சம்போத்யக மோக்ஷ பிரார்த்தனா ரூபா. அம்மா என்னை மோக்ஷம் பண்ணி கொடு, இந்த முடிச்சா அவித்து விடுமா, இந்த முடிச்சா அவித்து மோச்சனம் பண்ணி, எப்படி ஒரு கயிற்றில் கட்டப்பட்டிருக்கும் முடித்தை முடிக்கை முடிப்பை அவிக்கிறாளோ அந்த மாதிரி விசர்ஜனம் பண்ணி என்னை மோச்சனம் பண்ணுன்னு அர்த்தம். எதை சார் மோச்சனம் பண்ணணும், எதுவும் எதுவும் கட்டி இருக்கு. இப்போ எல்லாரும் என்னமோ ஹிருதய கிரந்தி ஹிருதய கிரந்திங்கிறாளே,
இந்த ஹிருதயத்தில் என்ன சார் முடிச்சிருக்கு? என்னமோ பிரம்ம கிரந்திங்கிறா, விஷ்ணு கிரந்திங்கிறா, ஹிருதய கிரந்திங்கிறா, ஒன்றும் புரியலையே. என்ன முடிச்சு முடிச்சு முடிச்சுங்கிறாளே என்ன? பா முடிச்சுன்னா என்ன? ரெண்டு வேற வேற வஸ்துக்கள், ரெண்டு வித்தியாசமான வஸ்துக்களை சேர்த்து போட்டிருந்தா அதை முடிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? பேசுறதே என்ன சொல்கிறோம், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் என்னடா முடிச்சு போடுற அப்படிங்கிறோம். இப்போ முடிச்சுங்கிறது ஒவ்வாத இரண்டை ஒவ்வொரு போல் காட்டும் ஒரு தவறான செய்கைன்னு புரியுறது நம்மளுக்கு. முடிச்சு என்பது ஒவ்வாத இரு பொருளை, சேராத இரு பொருளை சேர்த்து காட்டுமே ஆனால் முடிச்சுன்னு சொல்கிறோம். அப்படி என்ன சார் என்னோட ஹிருதயத்தில் கிரந்தி இருக்குது? அப்படி என்ன முடிச்சு என் ஹிருதயத்தில் இருக்குது? அப்பா ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால், ஐ ஆம் சுந்தரராமன். அங்கே தான்ப்பா ப்ராப்ளமே. இப்போ நீ என்ன சொன்ன, ஹூ ஆர் யூன்னு கேட்டால் ஐ ஆம் சுந்தரராமன் நீ இல்லையோ, அங்கே தான்ப்பா தப்பான முடிச்சு போட்டிருக்க. அதுவும் ஐ ஆம் சுந்தரராமன் மாற தொட்டு ஒரு ஹிருதயத்தில் கையை வச்சு ஐ ஆம் சுந்தரராமன்கிற, அங்கே தான்ப்பா கிரந்தி, நீ ஹிருதயத்தை தொட்டு சொல்கிற, இதனால ஹிருதய கிரந்திங்கிறேன். சார் இதில் என்ன தப்பு இருக்குது? ஐ ஆம் சுந்தரராமன், ஸோ ஐ ஆம் டெல்லிங் யூ ஐ ஆம் சுந்தரராமன். அப்பா அங்கே பெரிய தப்பு இருக்கே, ஒவ்வாத ரெண்டு விஷயத்தை முடிச்சு போட்டு வச்சிருக்கியே. ஐ ஆம்னு சொன்னால் நான் இருக்கிறேன்னு சொன்னேன், அகம் அஸ்மின்னு, அது திரிகால அபாத்தியமான சத்தியம். நீ என்றும் இருக்கும் நித்திய வஸ்து, நித்திய வஸ்து அகம் அஸ்மி, சுந்தரராமன் அநித்திய வஸ்து. நெருநல் உளனொருவன் நின்றில்லை என்னும் பெருமை படைத்தது ஊலகு. நேத்திக்கு நன்னா வாசலில் நடந்து போயிட்டு இருந்தார் சார், கார்த்தால நியூஸ் வந்துடுத்துங்கிறோம். அப்படி அனித்திய வஸ்துவான சுந்தரராமனையும் நாம ரூபங்கள் என்பதினால் காட்டப்படுத்தப்பட்டபவராய் இருக்கும் ஒரு சுந்தரராமன் என்னும் அனித்திய வஸ்துவை அகம் அஸ்மி என்னும் நித்திய வஸ்துவோட சேர்த்து முடிச்ச போட்டு அகம் சுந்தரராமாக அஸ்மின்னு மாறத்தொட்டு சொல்லிட்டு இருக்கியேப்பா, அது ஹிருதய கிரந்தி. சித்தையும் அச்சித்தையும் ஒன்றாக, சித்தையும் ஜடத்தையும் ஒன்றாக முடித்து போட்டு கொண்டு இருக்க பத்தியா, அந்த முடிச்சா அவுத்துட்டா என்ன ஆகும்? எது நிலையா இருக்கோ அது நிற்கும், எது நிலை இல்லையோ போயிடும். எது நிலை இல்லை? சுந்தரராமன் நிலை இல்லை போயிடும். எது நிலை? அகம் அஸ்மி இருக்கிறது நிலை, அது நின்னுடும் இல்லையா? அம்மா மோச்சனம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் என்ன கேட்குற? அனித்திய வஸ்துவை ஒழிச்சு நித்திய வஸ்துன்னு காமிச்சு கொடுடி தாயேன்னு கேட்குறப்பா. அதனால் விச்சே என்பது மோச்சனம் என்றால் ஹிருதய கிரந்தியை ஒழித்து காட்டு என்று சொன்னால் அதுவும் அகண்ட பிரம்ம வித்யா தான். இதுக்கு அகண்ட பிரம்ம வித்யான்னு சொன்னால் ஆகலைன்னா நான் இப்படி அர்த்தம் சொல்கிறேன். மோச்சயன்னு சொன்னாக்க விச்சேன்னு சொன்னால் மோச்சயன்னு அர்த்தம். இப்போ அதற்கு மேலே ரொம்ப விஸ்தாரமாக விச்சேங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் சொல்ல முடியுமாங்கிறதுக்கு நிறைய உதாரணம் காட்டுற. விச்சேங்கிறது ஆந்திர பாஷையிலையும் கர்நாடக பாஷையிலையும் விச்சேனா மோச்சயன்னு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி நிறையா மற்ற பாஷைகளில் இருக்கிற, மிலேச்ச பாஷையில் இருக்கிற வார்த்தைகள் கூட நிறைய தந்திரசாஸ்திரங்களில் மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்லாம் காமிச்சு, அதனால் ஒரு தப்பும் இல்லை. சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது தான் அத்தனை பாஷையும். அப்படி பல வேறு பாஷைகளாக மாறுற போது சில சப்தங்கள் சம்ஸ்கிருதத்தை விட்டு போய் அந்த பாஷைகளுக்கு போயிருக்கும். அதெல்லாம் எடுத்து தந்திரசாஸ்திரத்தில் போட்டிருக்கிறதுனால சம்ஸ்கிருதத்தில் இன்னைக்கு அந்த வார்த்தை இல்லையேன்னுட்டு அதோடைய அர்த்தத்தை நீ விட்டுவிட முடியாது. அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே அர்த்த பிரபஞ்சத்தை விட பல மடங்கு பெருசு சப்த பிரபஞ்சம். ஏன்னா ஒரு ஒரு அர்த்தத்துக்கும் பல சப்தங்கள் பல லாங்குவேஜஸில் இருக்குது. சப்த பிரபஞ்சத்தை காட்டிலும் ரொம்ப பெருசு பாவ பிரபஞ்சம். பாவ பிரபஞ்சத்தை காட்டிலும் ரொம்ப பெருசு விருத்தி பிரபஞ்சம். இந்த விருத்தியையும் காட்டிலும் ரொம்ப பெருசுப்பா பிரம்ம பிரபஞ்சம்ங்கிறது. அதனால் இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல நான் பார்க்கலையே சம்ஸ்கிருதத்தில், எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதத்தில், அது வேற ஏதோ ஆந்திர பாஷையில் இருக்குது கர்நாடக பாஷையில் இருக்குதுன்னா நான் எப்படி ஒத்துப்பேன்னு நீ சொல்ல வேண்டாம். நிறைய வார்த்தைகள் பாஸ்கராயர் எக்ஸாம்பிள் நிறைய கொடுக்குறார், கொடுத்து நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி அந்நிய பாஷைகள்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தாய் பாஷை சம்ஸ்கிருதம். இன்றைக்கி நீ சம்ஸ்கிருதத்தில் பார்க்கலங்கிறனால அதை ஒழிக்க வேண்டாம். தந்திரசாஸ்திரத்தில் இருக்குது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. விச்சேனா மோச்சையேன்னு அர்த்தம். இப்போ நான் உனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு அர்த்தம் சொல்கிறேன் கேளு. சண்டி நவாட்சரிக்கு கால்யை லக்ஷ்மி சரஸ்வத்யை சண்டிகாயை நமோஸ்துதே அவித்யா பாஷஹ்ருதய கிரந்திம்
விஸ்ரம்சய முஞ்சமாம். இந்த ரெண்டு லைன் தான் பா அர்த்தம். என்ன பண்ணிட்டார், மகா சரஸ்வதினு ஆரம்பிச்சது இது வரைக்கும். ஏன்னா நிர்தூத நிக்கில துவாந்தேன டாவர தந்திரம் சொன்னதுனால இங்க என்ன பண்ணிட்டார் சாமர்த்தியமா பாஸ்கர் ராயர், காளியும் சரஸ்வதியும் ஒன்று, பிரதம சரித்திரம் காளி தான், அதனால காளியை நாலாவது விபக்தியிலேயே போட்டுட்டார், லக்ஷ்மியை ரெண்டாவது சரித்திரம், மூணாவது சரித்திரம் சரஸ்வதியை, சண்டிகாயை சாமுண்டானா சண்டிகான்னு விட்டார், சண்டிகாயை நமோஸ்துதே. அம்மா உனக்கு நமஸ்காரம், நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உங்களால் நான் விழுந்தேனே, என்ன பண்ணணும் நீ, அவித்யா பாஷ ஹிருதய கிரந்தி, இந்த அவித்யினால் அனித்ய வஸ்துவான நாம ரூப பேதங்கள் கொண்ட இந்த பேத ரூபமான விஸ்வத்தை பேதமற்ற அபேதஸ்வரூபமான நித்தியஸ்வரூபமான பிரம்மத்தோடு முடிச்சு போட்டு என் ஹிருதயத்தில் வச்சுருக்கேனே, அந்த ஹிருதய கிரந்திம் விஸ்ரம் செய்ய அவுத்துடு, அவுத்தா என்ன ஆகும், முடிச்சு அழுந்தோடனே எது விழணுமோ அது விழுந்துடும். முஞ்சமாம், என்ன எது காப்பாத்துமா, முஞ்சம் முஞ்ச என்னை காப்பாத்திடு அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டா ரொம்ப சிம்பிளாக போயிடுத்தியா. இதி மந்திர அர்த்த சங்கிரஹா இன் சம்மரி, இதான்ப்பா அர்த்தம். அம்மா பரதேவதே உன் காலில் விழுந்துட்டே, என் மேல் உள்ள இருக்கிற இந்த பாஷ கிரந்தியை நிறுத்தி விட்டுடுமா, அவுத்து விட்டுடுமான்னு அம்பாள்கிட்ட கேட்கறது தாண்டாப்பா சண்டியினுடைய மந்திரார்த்தம். இதுதான் அதனோட சம்மரி. ரகசிய தந்திரேது மகா வாக்கியசிய ஏவ ஜீவ பிரம்மணோர் அபேத ஏவ மந்திரசிய அர்த்த இத்தியுக்தம். ரகசிய தந்திரங்களில் என்ன தெரியுமா சொல்லிருக்கா, மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னவோ அதுதான் சண்டி நவாக்ஷரியினுடைய அர்த்தம்னு சொல்லியிருக்க. இத்தியுக்தம் தன் நிர்வாகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா குரு சரணவ் ஏவ சரணம், குருவினுடைய பா சத்குரு சரணாரவிந்தமே சரணம். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, உன்னுடைய சத்குருவினுடைய சரணத்தில் போய் விழு, அதுவே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்னு சொல்கிறது யாரு, பாஸ்கர் ராயர் சொல்கிறார். அதை நிர்வாகம் பண்ண வேண்டுமானால் குரு சரணமே சரணம்னு பாஸ்கர் ராயர் சொன்னால் இந்த அல்ப சுந்தரராமன் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஒன்றும் முடியாது. குருவை தியானம் பண்ணால் இதனுடைய அர்த்தம் உங்கள் மனத்தில் ஸ்புரிக்கும் என்பதை மட்டுமே சொல்லக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவனாய் இங்கே நான் இருக்கேன். சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமஹா, அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா. சரி, இதெல்லாம் சொல்லுட்டேன் சார், எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் எப்பப்பா இந்த மகாலட்சுமியையும் ஹ்ரீமையும் பிடிச்சுட்டு தொங்குறேன், இந்த மகாலட்சுமியை நீங்கள் சர்வசியாத்யா மகாலட்சுமின்னு வேற கொண்டாடுறேன். மகாலட்சுமி எப்படி சார் சர்வசியாத்யான்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், அது எதனால் அப்படி அப்படின்னா, அப்பா மூன்று தேவிகளும் இந்த துரியமான சண்டிகாவோட ஒன்று தான், ஒன்றும் பேதம் இல்லை. மூன்று தேவிகளும் துரியாவான இந்த சண்டிகாவோட ஒரு பேதமும் இல்லாட்டாலும் மகாலட்சுமியை மட்டும்தான் நம்ம பிராதானிக ரகசியத்தில் சர்வசியாத்யா மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னு கேட்டால், இந்த மகாகாளியும் மகா சரஸ்வதியும் இந்த மகாலட்சுமியிலேருந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும் வந்தான்னு அவளுக்கு வந்த ஆரிஜன் சொல்லிட்டோம், ஆதி சொல்லிட்டோம். இந்த மகாலட்சுமிக்கு ஆதி சொல்லலை, அவள் எல்லாவற்றிற்கும் ஆதியான ஆதி காரணம்னு சொல்லிட்டோமோ இல்லையோ, இந்த ஆதி காரணம்னு சொன்னதுனால அவள் தான் முக்கியம். அவள் துரியம், அந்த துரியத்தில் இந்த மூன்று தேவதைகளும் ஒன்றாகவே இருந்தாலும் துரிய ஸ்தானத்தில் யாரை பார்க்குறோம்னு சொன்னால் மகாலட்சுமியை தான் பார்க்குறோம். பட் சார், இந்த மகாலட்சுமிக்கு ரஜோகுணம் இல்லையோ, இப்போ ரஜோகுணம் தான் பிரதானமோ, நம்ம நார்மலாக ரஜோகுணத்தோட சத்துவகுணம் உஸ்தி அப்படி இதெல்லாம் அப்படின்னு நினச்சிப்போமே நம்ப இல்லையாண்ணா, அது வாஸ்தவம்ப்பா. மகாலட்சுமி ஜனனஸ்ய பார்த்தக்கேன அகதனாத் ச உபாஸ்ய தேவதாயாஹ துரியத்வேபி தஸ்யாம் ரஜஹா பிரதான்யேன இதர குணயோர்
நிர்க்பாவே நைவ பாவனம் அவசியகம் இத்யாஹு. வாஸ்தவம், நீ சொல்றது உண்மை. ரஜோகுணம்தான் காரணமாக சொல்லப்படுறது. மற்ற மூன்று குணங்களும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மீதி மூன்றும் அதன் உள் அப்சார்ப்டாதான் பார்க்கப்படுறது. அந்த ரீதியை வச்சுத்தான் மகாலட்சுமி போதகமாக ஹிருல்லேகே வச்சுருக்கோம். ஹ்ரீம்ங்கிறது மாயை, மாயைங்கிறது ரஜஸ், ரஜஸ்ங்கிற குணத்திற்கு அதிபதியாக இருக்கிறது ஹ்ரீம். அதனால் மகாலட்சுமிக்கு ஹ்ரீம்னு சொல்லிட்டோம். அதனால தான் நவார்ண மந்திரத்தில் பிரதான பீஜமும் ஹ்ரீமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதனால தான் சுதந்திரமாக அந்த ஹ்ரீமையும் தேவி அதர்வ சீர்ஷத்தில் உத்தாரம் பண்ணி அம்பாள் காண்பிக்கிறார். நீ இத்தனையை தெரிஞ்சுக்கோ, ஹ்ரீம்ங்கிறது மகாலட்சுமி, இந்த மகாலட்சுமிங்கிறது ரஜஸ்வரூபம், ரஜஸுங்கிறது தான் சர்வ காரணமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாஸ்கர் ராயர் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அரை நிமிஷம் நிற்போம். இதெல்லாம் மனசில் லேசாக வாங்கிப்போம். ஏன்னு கேட்டால் நம்ம பின்னாடி கொஞ்சம் விசாரம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இந்த மகாலட்சுமியினுடைய இந்த ரஜஸ் சர்வ காரணமாக இருப்பதை தைத்திரிய உபனிஷத்தில் சொல்றோல்லையோ, பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏதி ததைக்ஷத சோகாமயத, பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏதி சதபோ தப்யத. அந்த நாலு லைனையும் எடுத்துக்கொண்டு இந்த நாலு லைனில் ததைக்ஷத சோகாமயத அப்படிங்கிறதுல முதல்ல எந்த குணம் வெளியில் வந்தது, எந்த குணத்திலேருந்து எந்த மூன்று குணம், இந்த மூன்று குணங்களும் எப்படி வெளிப்பாடாச்சு, அது பிரம்மத்தினுடைய வெளிப்பாடா மாயையினுடைய வெளிப்பாடா? ஏன்னா பிரம்மத்தை யாரும் திரிகுணம்னு சொல்கிறதில்ல, மாயையை தானே திரிகுணான்னு சொல்கிறோம். அப்போ பிரம்மத்துக்கும் மாயைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அந்த மாயையினுடைய திரிகுணத்தை இங்கே பேசுகிறோம்? இந்த திரிகுணத்துக்கு ஏன் பேர் வச்சுருக்கோம்? நம்மளில் இருக்கிற சத்வரஜஸ்தமசும் அந்த மாயையில் இருக்கிறதாக சொல்லப்படுற சத்வரஜஸ்தமசும் ஒன்றா இல்லை வேற வேறையே குறிக்கிறதா? இவ்வளவு நம்ம பார்த்தோமே. ஆனால் அந்த பார்க்கும் கால் இந்த மகால காளியும் மகா சரஸ்வதியும் ஏன் இன்டர்சேஞ்சபிள்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுண்டுடுவோம். ஏன் தந்திரசாஸ்திரங்களில் மகாகாளியும் மகா சரஸ்வதியும் இன்டர்சேஞ்சபிள்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத சத்வரஜஸ்தமஸ் தமஸ் ரஜசத்வம் ரெண்டையும் கோடு போட்டு பார்த்தோமே. ஆனால் பிரம்மத்தில் இருக்கிறதாக, ஈஸ்வரனிடத்தில் இருக்கிறதாக சொல்கிறப்படுற மூன்று குணங்களின் வெளிப்பாடும், ஜீவனிடத்தில் இருக்கிறதாக சொல்கிற மூன்று குணங்களின் வெளிப்பாடும், ஈஸ்வரனிடத்தில் இருக்கிறதான மாயையினுடைய வெளிப்பாட்டிற்கும், ஜீவனிடத்தில் இருக்கிறதாக சொல்லப்பெற்ற அவித்யையினுடைய வெளிப்பாட்டிற்கும் இருக்கிற வித்தியாசங்களை புரிஞ்சுண்டோமே. ஆனால் இந்த மகாகாளி மகா சரஸ்வதி ஏன் ரஜஸ் எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் நம்மளுக்கு ஆன்சர் தெள்ள தெளிவாக கிடச்சிரும். இப்போ ரொம்ப இதை ஒரு இடத்துல அப்படி பார்க் பண்ணி வச்சுப்போம், இந்த ஹால்ட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, ஹ்ரீம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ரீம் புரிஞ்சுது, க்ளீம்ங்கிறது க்ரீமேனு புரிஞ்சுது நம்மளுக்கு. அது மட்டும் அல்ல, மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதின்னு சொல்கிறது திருப்பி போட்டு சொன்னாலும் தப்பில்லைங்கிறது புரிஞ்சு கொடுத்து, மகாகாளி மகாலட்சுமிக்கும் மகாகாளி மகா சரஸ்வதியினுடைய அபேதம் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுட்டுட்டோம். மந்திரத்தினுடைய அர்த்த சங்கிரகத்தை தெரிஞ்சுட்டுட்டோம். அர்த்தத்தினுடைய அனுசந்தான மாகணமானால் சத்குரு சரணாரவிந்தத்தில் போய் விழணுங்கிறத தெரிஞ்சுட்டுட்டோம். புஸ்தகத்தை படிப்பதினாலோ பிரவச்சனங்களை கேட்பதினாலோ ஆத்ம ஜானம் கிடைச்சிரும்னு நினைச்சுடப்படாது. நைனமாத்மா பிரவச்சனே ந லப்யா ந பண்டிதேனா பகுதா ஸ்ருதேனா. பின்ன எப்படி இந்த ஆத்மலாபம் கிடைக்கும்? சத்குரு சரணாரவிந்தங்களை பிடித்து நல்ல குருவை தேடி பின்னே திரிந்துன்னடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அப்படின்னு அபிராமி பற்று சொன்ன மாதிரி பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி, அடியார்கள் பின்னாடி திரிந்த நீங்கள் எனக்கு குருவாக இருக்கணும்னு காலில் விழணும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நிறைய பேர் போயிட்டு சார் நான் வந்து நீங்கள் பார்த்தேன்னா நான் உங்களோட லெக்சர்ஸ்லாம் கேட்டேன், நீங்கள் எனக்கு குருவாக இருந்தேன்னா தேவலாம்பல் இருக்கு, இது வரைக்கும் தப்பு இல்லை, மேலே தான் வம்பே வருது. நான் ஏற்கனவே நிறையா ஏபிசிடியோட கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், எக்ஸ்வைசியோட பிரவச்சனங்கள்லாம் யூடியூப்பில் ஒன்று விடாமல் கேட்டிருக்கேன்,
ஆல்ஃபா பீட்டா டெல்டா காமா புக்ஸ் எல்லாம் நிறையா படிச்சுட்டேன் நான் ஏற்கனவே. அதனால் நீங்கள் யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் வித் மீ. இந்த மாதிரி இந்த கணபதி பாலையெல்லாம் எனக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நேர நீங்கள் எனக்கு ஷோடசி சொல்லி கொடுங்கோ. அதுலேயும் வெறும் ஷோடசியோடு நிறுத்திடாதீங்கோ. இந்த பரா ஷோடசி, குப்த ஷோடசின்னெல்லாம் எதோ சொல்கிறா, அதெல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணி வைங்கோ. ஐ டோன்ட் பிலீவ் இன் இன் திஸ் தீட்சா. அதெல்லாம் அதனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்கிறதா தெரியல. நீங்கள் இது மாத்திரம் எனக்கு சொல்லி கொடுத்துருங்கோ, நீங்கள் எனக்கு குருவாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு கேட்கப்படாது. நீங்கள் எனக்கு குருவாக இருக்கணும்னு காலில் போய் விழுந்து நீங்கள் எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. இப்போ கேட்டுன் வரவா, எப்படி கேட்டுன்ட்டு வரான்னா, நான் இதெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், நான் ஏன் உங்கள்கிட்ட வரேன்னா, குரு இல்லாமல் இதெல்லாம் நான் சொன்னாக்க யோகினிகளோட சாபம் ஏற்படும்னு ஏதோ போட்டிருக்கு சில புஸ்தகங்களில். இந்த யோகினி சாபம் எல்லாம் எனக்கு வேண்டாம். அதனால் ஐ வாண்ட் யூ அஸ் மை குரு. இப்போ ஃபிகரேட்டிவாக ஒருத்தர் வேணும்னு நம்ம நினச்சிட்டு போகிறோமே ஆனால், அப்பா உன் மைண்டு ஏற்கனவே கிளாக்டு, உனக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. நீ கிளீன் ஸ்லேட்டாக இருந்தால் தான் எழுத முடியும். உன்னோடதுல ஏற்கனவே நிறைய கிருக்கள் இருக்கு, அதனால் நீ உன் கிருக்களோடு இருந்துக்கோ, நான் என் கிருக்களோடு இருக்கேன்னு தான் சொல்ல முடியும். அப்படி அல்லாமல் குருவின் சரணத்தில் குருவே சரணம்னு விழணும். யாரையான் ஒருத்தரை தேடி பிடிச்சா, அப்பா நீ எனக்கு குருவாக இருந்தே தீரணும், என்னை உதாசீனம் பண்ணப்படாது, நான் உன் காலில் விழுந்துட்டேன், உன் சரணத்துக்கு வந்துட்டேன், எனக்கு நீ குருவாக இருக்குன்னு சொல்லணும், எனக்கு நீ மந்திரோபதேசம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு நல்வழி காட்டணும்னு சொல்கிறதில்ல தப்பில்லை. தப்பு எங்கே இருக்குது? எனக்கு இது தெரியும், ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியும், ஆனால் எனக்கு நீ இந்த மந்திரத்தை இப்படி சொல்லி கொடுத்தா போகும்னு சொன்னோமே ஆனால், எந்த நல்ல குருவும் அவளுக்கு உபதேசம் பண்ண மாட்டார். அப்படி அல்லாமல் நம்மளுடைய அகங்காரத்தை தூக்கி ஓரத்தில் உட்கார வச்சுட்டு நல்ல குருவை தேடி கெட்ட குருவிடம் போய் விழுந்துடக்கூடாது. நல்ல குருவா தோடி அவளோட சரணார விந்தத்தில் விழுந்து எனக்கு நல்லுபதேசம் பண்ணுங்கோன்னு சொன்னால், நமக்கு என்ன தேவைன்னு அவ பார்த்து அந்த மந்திரோபதேசத்தை சொல்லுவாள். எனக்கு என்னமோ இந்த மந்திரம் வந்து சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தேன்னா தேவையில்லைன்னு போய் கேட்கப்படாது. நமக்கு என்ன மந்திரம் தகுதியானதுன்னு குருவினுடைய மனத்தில் ஸ்புரிக்கும். ஏன்னா குருவே ஆத்மஸ்வரூபம், குருவே பரதேவதை. அப்படி குருவை பார்த்தாயேயானால் குருவுக்கு சரியான ஸ்புரணம் ஏற்படும், உனக்கு சரியான மந்திரோபதேசம் கொடுப்பார், உனக்கு உய்ய வழி கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஏன் சார் இவ்வளோ விஸ்தாரமாக இது இங்கே இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நான் பிரவச்சனம் சொன்னேன், நான் உங்களுக்கு சண்டியினுடைய மந்திரார்த்தத்தை சொன்னேங்கிறதுக்காக நாளையிலேன்னு அவர் சுந்தரராமனோட லெக்சர் கேட்டேன்னா, அவர் சொன்னார், இட்ஸ் வெரி சிம்பிள், மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஸ்வரூபமான சண்டிகா பரமேஸ்வரியே உனக்கு நமஸ்காரம், என்ன மோச்சனம் பண்ணுன்னு தானே சொல்கிறது. ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் டூயிங் திஸ் மந்திர ஜபம் டுமாரோ. அந்த புக்கில் போட்டிருக்க அங்கன்யாசம் கரன்யாசம்னு தயவு செய்து ஆரம்பிச்சுடாதீங்கோ. நீங்கள் சண்டி சொல்லணுமா, என்ன ஏத்த இறக்கத்தில் சொல்லணும்னு உங்கள் குருவுக்குத்தான் தெரியும். குருவினுடைய காலில் போய் விழுந்து மந்திரோபதேசம் வாங்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறும் லெக்சரை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடப்படாதுங்கிற ஒரு உங்கள் பேரில் இருக்கிற ஒரு கருணையினாலையும் உங்கள் பேரில் இருக்கிற ஒரு அனுதாபத்தினாலையும் இதை சொல்கிறேன்னு எடுத்துக்கணும். வேறு எப்படியும் தப்பாக புரிஞ்சுடப்படாதுன்னு உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம். யாராக இருந்தாலும் இதை இன்றைக்கி கேட்குறவா, யூடியூப்பில் என்றைக்கு கேட்குறவாளாக இருந்தாலும் எல்லாரிடமும் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சுண்டு மேலே போகிறோம். இந்த ஹ்ரீம்ங்கிற பதத்துக்கு ரொம்ப விஸ்தாரமான அர்த்தத்தை நம்ம முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமான சாவரணி சூரியத்தனையும் சொல்கிற போது பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்லோகத்திலேருந்து பலவிதமான மந்திரோத்தாரங்களை பார்க்க போகிறோம் நம்ம. அப்படி பார்ப்போம். நம்ம அது பார்ப்பதற்கு முன்னாடி இப்போது நம்ம பிரதம சரித்திரத்துக்கு போகிறோம். அம்பாளுடைய கிருப்பையினால் பூர்வாங்கங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரதம சரித்திரத்தின் உள்ளே நுழைவதற்கு காத்து கொண்டிருக்கோம். இந்த பிரதம சரித்திரத்தில் உள்ளே நுழையிறதே இந்த பிரதம சரித்திரத்துக்குன்னு ஒரு தியான ஸ்லோகம் இருக்குது. அந்த தியான ஸ்லோகத்தை பார்த்துட்டு தியான ஸ்லோகத்தை பார்த்த மாத்திரத்தில் ஐம் நம சண்டிகாயேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதற்கு அர்த்தம் பார்க்கணும். மூன்று விதமான அர்த்தம் பார்க்கணும். முதல்ல இதில் என்ன கதைன்னு பார்க்கணும். எல்லாத்துலேயும் ஒரு கதை இருக்கும். கதைன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக தானே இருக்கும். யாரானு ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுப்பா, ஒருத்தரோட ஒருத்தர் சேருவா, அதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த கதையை முதல்ல பார்க்கணும். இந்த கதைக்கு உள்ளே இருக்கிற கொஞ்சம் ஓரளவு புரியக்கூடிய அர்த்தத்தை பார்க்கணும். அதற்கப்புறமா அதன் உள்ள ரகசிய அர்த்தம் இருக்குமோ இல்லையோ, இந்த ரகசிய அர்த்தத்தையும் பார்க்கணும். இந்த மூன்று அர்த்தத்தையும் சுருங்க பார்த்துவிட்டு பிரதம சரித்திரம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்து
அதோடு கூடவே ஐம் நமச்சண்டிகாயின்னு எழுதியிருக்காரு. அந்த நமச்சண்டிகாயிக்கு சண்டிங்கிற பதத்துக்கு முதல் முதல்ல உபோத்காதத்தில் அவர் என்ன சொன்னாரோ அர்த்தம் அது இன்னும் ஒரு முறை கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்துட்டு ஸ்லோகம் பை ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம்னு பிளான். மேன் ப்ரப்போசஸ், பரதேவதை டிஸ்போசஸ். அவளுடைய சரணாரவிந்தத்தில் இருக்கக்கூடிய கருணையினால் இது சித்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்னி கிளாஸை இதோடு இங்கே முடிச்சுக்கிறேன். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.